பாபர் அசம் 2019 வேர்ல்டு கப் அப்போ எனக்கு இந்த நல்ல ஞாபகம் இருக்கு. பாகிஸ்தானின் விராட் கோலியா பாபர் அசம் அப்படின்னு சொல்லுற டைட்டில் அந்த வீடியோ நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன். அந்த டைட்டிலில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அவர் பாகிஸ்தானோட விராட் கோலியான்னு கேட்கவே கூடாது, அவர் பாகிஸ்தானின் பாபர் அசம் அதுதான் கரெக்டு. இப்போ விராட் கோலி வந்து பீட் பண்ணியிருக்கிறாரு ஓடிஐ ரேங்கிங்ஸில் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நிறைய விஷயங்களில் வந்து பாபர் அசம் வந்து ஸோ கண்டிப்பாக மறந்துட்டோம். அதாவது இந்தியன் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு பின்னாடி இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் மறந்துட்டோம். ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு பின்னாடி பாகிஸ்தான் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டே நம்ம வந்து மறந்துட்டோம். அதே தான் பாபர் அசமுக்கும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாபர் அசமை ஏன் ஃபேப் ஃபோரில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டு இருந்தது. அப்படி கேள்விகள் கேட்கும் பொழுது வந்த ஃபஸ்ட்டு ஒரு பதில் என்னென்னா, இவர் கேப்டன் இல்லை அப்படிங்கிற ஒரு பதில். ஏன்னா அப்போது கேன் வில்லியம்சன் நியூசிலாந்து டீமோட கேப்டனாக இருந்தார், விராட் கோலி இந்தியன் டீமோட கேப்டனாக இருக்கிறாரு, ஜோ ரூட் இங்கிலாந்து டீமோட கேப்டனாக இருக்கிறாரு, அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலியன் டீமோட கேப்டனாக இருந்தார். பட் பேன் ஆனதுக்கப்புறமா வந்து கேப்டனாக இல்லைனாலுமே வந்து இந்த கன்சிஸ்டன்சியை அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருந்தார். அண்ட் தென் பல வகையில், அதாவது இப்போது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஃபினிஷர்ஸ், ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறவங்க, அதில் வந்து கொஞ்சம் தவறுனவர் தான் ஜோ ரூட். ஸோ ஜோ ரூட் வந்து அந்த 100 அடிக்கிறதுக்கு கொஞ்சம் திணறிக்கிட்டு இருந்தார் டெஸ்ட் கிரிக்கெட்டில், ஓடியிலையும் நல்லா ஆடிட்டு இருக்கிறார். பட் T20 வந்து அவர் இல்லவே இல்லை. ஆனால் இங்கே பாபர் அசம் 3 ஃபார்மேட்லையும் சூப்பராக ஆடிட்டு இருக்கிறாரு, ஏன் பாபர் அசமை வைக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விகள் வந்துட்டு இருக்கும்போது ஜோ ரூட் டெஸ்ட்டில் வந்து என்னால் என்ன 100 கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னா 200 ஒரு கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நியூசிலாண்டில் ஒன்று ஆனார். அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு 200 ஆனார். அதுக்கப்புறம் T20 மட்டும் கிடையாது, பட் மற்ற ரெண்டுத்துலையும், அதாவது ஓடியே என் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரோட ஃபார்மை அவரை வந்து இப்போ கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் ஸ்டீவ் ஸ்மித்தே ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா T20 அண்ட் ஓடியிலையும் சரி டெஸ்ட்லையும் சரி இப்போ ஓரளவில் நல்ல கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அண்ட் விராட் கோலியும் சரி கேன் வில்லியம்சனும் சரி சரி ஓகே ஃபேப் ஃபோரில் முடியாதா, ஆனால் பாபர் அசம் ஃபேப் ஃபோருக்காக சண்டை போடல, ஃபேப் ஃபைவ்க்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே அவருக்கு வந்து கேப்டனாக இப்போ பதவி பிரமாணம் வேறு கிடச்சிருக்குது. ஸோ இப்போது கேப்டனாகவும் இருக்காரு, கேப்டன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுக்கப்புறமா தான் கேன் வில்லியம்சன், விராட் கோலி, ஸ்டீவ் ஸ்மித், கேன் வில்லியம்சன் இவங்க 4 பேரோட ஒரு ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு கேமே அங்கே வந்து மாறிடுச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் ஸோ எல்லாமே மாறி இருந்தது. டீமோட வெற்றி முகம் அப்படிங்கிறது வந்து மாறி இருந்தது. ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த கேப்டன்சி வந்ததுக்கப்புறமாக அவங்களோட கேம் அப்படிங்கிறது வந்து வேற ஒரு தரத்துக்கு இங்கே போய் இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். சரி இப்போ பாபர் அசம்க்கு கேப்டன்சி வந்துடுச்சு, ஓகே ஃபேப் ஃபோரில் சேர்த்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபேப் ஃபைவ்கே வாங்க அப்படிங்கிறது தான் மறுபடியும் ஒரு குரலாக அங்கே ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி சவுத் ஆஃப்ரிக்கன் டூர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாபர் அசம் கொடுத்த ஒரு இன்டர்வியூ மூலமாகவே நான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி அவர் அந்த இன்டர்வியூவில் தெளிவாக தெரிவிச்சிருந்தது என்ன அப்படின்னா, எங்களுக்கு அதிகமாக போட்டிகள் நடத்தப்படுறது இல்லை. ஸோ எங்களுக்கு அதாவது 2 போட்டியை வச்சோ இல்லைன்னா ஒரு 3 போட்டிகளை வச்சோ வந்து எங்களோட கன்சிஸ்டன்சி, எங்களோட தரங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ நாங்கள் நிறைய கிரிக்கெட் ஆடணும். ஸோ ஆடுறதன் மூலமாக எங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டோ, நாங்கள் எந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறோம், அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து கணக்கிடணும் ஒன்று தெரிவித்தாரு. இன்னொன்று, 2 வருஷத்துக்குள்ளே வேர்ல்டு கப் வருது, அந்த 2 வருஷத்துக்குள்ளே நல்ல ஒரு டீமை ரெடி பண்ணி ஆகணும் ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு, அதை தெரிவிச்சிருந்தாரு. ஏன் இதை தெரிவிக்கணும் அப்படின்னா, டீமோட நிலைமை அப்படிதான். நீங்கள் 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு அப்புறம் வாங்கலேன், பெரிய கிரிக்கெட் பாகிஸ்தான் டீம் ஆடவே இல்லை, அதிகமான கிரிக்கெட் ஓடி கிரிக்கெட் ஆடவே இல்லை. 2019 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா பாருங்கள், விரல விட்டு எண்ணிலலாம் அந்த அளவுக்கு தான் கிரிக்கெட் ஆடிருந்தாங்க. அது ஆனால் பேண்டமிக் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிக்கெட் ஆடிருந்தாங்க, ஆனால் அதுக்கு முடிய வரைக்கும் அவங்க ஆடவும் இல்லை. ஸோ அந்த கிரிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ஏதோ ஒரு வேர்ல்டு ஸ்கூல் கிரிக்கெட்டர்கள் மாதிரி அவங்களோட கேம் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறத வந்து ஏதோ எழுதப்படாத ஒரு விஷயம் மாதிரி அவங்ககிட்ட இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது 2015 மோர்கன் பதவியேற்றதுக்கு முன்னாடி ஒரு இங்கிலாந்து டீம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு இங்கிலாந்து டீமாக தான் பாகிஸ்தான் டீம் இருந்தது. ஸோ கேப்டனாக பதவியேற்றாரு, பதவியேற்றதுக்கு அப்புறமாக இப்போது அவங்களால ஒரு 300 ரன்கள் குவிக்க முடியுது. பிளேயர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ஒரு கேப்டனோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதுதான். ஸோ தன்னோட ஃபார்ம் அண்ட் டீமோட ஃபார்ம், ஸோ தன்னோட கேம் அண்ட் டீமோட கேம், இதை ரெண்டுத்தையுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். பாபர் அசம் ஒரு கேப்டனாக இப்போது சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டூரை பொறுத்த வரைக்கும் ஸோ 2 சீரீஸுமே அவங்க அடிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு மெகா துரத்தல், அந்த மெகா துரத்தல் எங்கே மறைஞ்சது? ஸோ ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு பின்னாடி தான் வந்து மறைஞ்சது. அதே போல்
அல்காரிதமோட 190 பிளஸ் எங்க மறந்தது? ஒரு டிராமட்டிக்கல் ஒரு ஓடிஐ மேட்ச் அது எங்க மறந்தது? ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு முன்னாடி தான் வந்து ஸோ மறைஞ்சிருக்குது. ஸோ இங்க பாகிஸ்தான் கிரிக்கெட்டை ஒட்டு மொத்தமாக மறந்துட்டோம். அதே போல ஒயிட் பாலோட ஒரு மகானா இப்போ வந்துகிட்டு இருக்கக்கூடிய பாபர் அசம் ஆல்மோஸ்ட் வந்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியவும் இல்லை. ஸோ பாபர் அசம் வந்து ஒரு நம்பர் அடிப்படையில் நீங்க வந்து இப்போ எந்த பிளேயர் கூட நீங்க வந்து ஒயிட் பால கம்பேர் பண்ணலாம். T20 கிரிக்கெட்லையும் சரி ஓடிஐ கிரிக்கெட்லையும் சரி. ஸோ இவரோட அந்த சிக்ஸ் ஹிட்டிங் ஒரு பவர் அப்படிங்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணார். ஆக்சுவலி விராட் கோலி அவர்களுக்கு அது இருக்குதா இல்லையா, ரூட்டுக்கு அது இருக்குதா இல்லையா, ஸ்மித்துக்கு அது இருக்குதா இல்லையா, கேன் வில்லியம்சனுக்கு இருக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இவர் அளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் T20 கிரிக்கெட்ல நான் இவரை பார்க்கும் பொழுதெல்லாம் வந்து ஸோ கிளாஸாக மாஸாக விளையாண்டுருக்கிறாரு. அண்ட் டெக்னிக்கல் அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்கில் இருக்கும். விராட் கோலி அவர்களுக்கு வந்து கவர் டிரைவ் அப்படின்னா, ஸ்மித்துக்கு வந்து அந்த புல் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேன் வில்லியம்சன் கட் பண்ணுவார், இவரோட அந்த யார்க்கரை வந்து லேட்டாக கட் பண்ணுற அந்த ஸ்கில். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த பிச் டப் டெலிவரியை வந்து ஒரு ஒரு இவரு ஒரு டிரைவ் ஒன்று பண்ணுவார், கவர் டிரைவ் ஒன்று அடிவார், அந்த ஸ்ட்ரைட் டிரைவ் ஒன்று ஆடுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாகவும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலும் ஒயிட் பாலோட ஸோ மகான் ஜீனியஸாக இல்லை ஒன் ஆஃப் த ஜீனியஸாக இருக்கிறார். ஏன்னா நான் எப்பனைக்கும் ஒயிட் பாலில் வந்து இப்போ ரோஹித் சர்மாவோ இல்லைனா அந்த பக்கம் விராட் கோலியோ இருக்கும்பொழுது நான் இவங்க கண்டிப்பாக அவங்களாம் விட்டு கொடுத்துனா இவரை என்னால் சொல்ல முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. அவங்க அந்தளவுக்கு அவங்களோட கேமை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் பாபர் அசம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெறி, அந்த வெறி 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 அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. ஸோ ஃபேஃபோர் இல்லை ஃபேஃபை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பாபர் அசம் பற்றி வீடியோ போட்டிருக்கணும், ஆனால் என்னால் பண்ணவும் முடியலை. நான் எப்பயுமே சொல்லுவேன் பாபர் அசம் ஆன கேம்லேயே ஐ திங்க் 2018 நினைக்கிறேன் அந்த வருஷம் தான். அப்போ தான் பாகிஸ்தான் டீம் வந்து இங்கே சவுத் ஆஃப்ரிக்காக்கு போயிருந்தாங்க. டெய்ல் ஸ்டேனோட கடைசி காலகட்டம் அது. டெய்ல் ஸ்டேனை அந்த ஒரு அன்ஈவன் ட்ராக்ல ஒரு டிரைவுகள் கவர் டிரைவ்னு போட்டு பொழந்து எடுப்பார். எனக்கு அப்போதேருந்து பாபர் அசமோட ஒரு டிரைவ் மேலே அவ்வளோ ஒரு காதல் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹைலைட்ஸ் பாருங்கள், இப்போ நடந்த மேட்சோட ஹைலைட்ஸ் இல்லை, ஏதாச்சும் இல்லை நிறைய ஹைலைட்ஸ் பாருங்கள். பாபர் அசமோட ஒரு கிரிக்கெட் அவரோட ஸ்கில் என்ன எந்த அளவுக்கு வெறி இருக்குது அவர்கிட்ட அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதான் ஒரு மாதிரி காமாக இருந்த பாபர் அசம் இப்போ நான் கொஞ்சம் வெறியாக பார்க்குறேன். அதாவது பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, செஞ்சுரி அடித்ததுக்கப்புறமா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெறி, அந்த அக்ரெசிவான செலிப்ரேஷன் காட்டுறது என்ன அப்படின்னா ஃபேஃபோர் இல்லை ஃபேஃபை அஞ்சாவதாலாம் நான் இருக்கிறேன். ஸோ என்ன பாருங்கள், நான் மேலே வந்துட்டேன் வந்துட்டுருக்கலாம், நான் மேலே வந்துட்டேன் அப்படிங்கிறது தான். பாபர் அசம் போற்றப்பட வேண்டியவர், எல்லாராலையும் இப்போ கண்டிப்பாக ஒரு ஒரு எல்லாரோட ஸ்டேட்டஸ்லையும் இருக்கப்பட வேண்டியவர். ஆனால் என்ன, இந்தியாவில் பாகிஸ்தான் போட்டிகள் அதிகமாக ஒளிபரப்பப்படுறது இல்லை. ஸோ மேக்ஸிமம் இந்த வேர்ல்டு கப் டைமில் மட்டும்தான் அதை பார்க்குறோம். அண்ட் அதை தவிர்த்துட்டு ஏஷிய கப் அப்பவும் இந்தியா அங்கே போகமாட்டோம் வரமாட்டோம்னு சொல்லிட்டு ஸோ இழுபறி பண்ணுவாங்க. இதன் காரணமாகவே பாகிஸ்தான் இல்லாத ஒரு கிரிக்கெட் இருந்துகிட்டு இருக்கு, பாபர் அசம் இல்லாத ஒரு கிரிக்கெட் இருந்துகிட்டு இருக்கு. இனி வரும் காலங்களில் ஃபேப் ஃபோர் இல்லாமல் ஃபேப் ஃபைவ் வரணும். ஸோ பாபர் அசமோட பெயர் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் பாபர் அசமோட ஹைலைட்ஸ் மட்டும் போய் பாருங்கள். அவரோட இந்த ஷார்ட் செலெக்ஷன்ஸ் சூப்பராக ஆடுவார். ஸோ என்னைக்கு ஸ்டெயின் அடித்தாரோ, என்னைக்கு வேர்ல்டு கப்பில் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக மேட்சை ஃபினிஷ் பண்ணாரோ, ஸோ எப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் தன்னோட டீமை வந்து ஒரு லிஃப்ட் பண்ணாரோ ஒரு மேலே தூக்கி, ஸோ அப்போவே பாபர் அசம் வந்துட்டார் ஃபேப் ஃபோருக்கில் நம்ம ஃபேப் ஃபைக்கு. ஓகேங்களா, இந்த வீடியோதோட நிறைவடையுது. அண்ட் பாபர் அசம் பற்றிய கருத்துக்கள் உங்களோட கருத்துக்கள் தாராளமாக கீழே வந்து தெரிவிக்கலாம். மறக்காமல் பிளாக் ஷீ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். ஒரு மேட்ச்சில் இவர் அடித்த ஸ்மேஷில் பந்து நாளாக பிஞ்சு போயிருதுங்க, உண்மையாலுமே பந்து இவர் அடித்த ஸ்மேஷில் பிஞ்சே போயிருது. எல்லாரும் திரிச்சிடுறாங்க, மிரள்றாங்க, யாராவன் பந்த நாளாக உடைக்கிறானே அப்படின்ட்டு. சும்மாவா பணங்காயில் எடுத்து ட்ரைனிங் இல்லையா? அப்போவும் சில பேர் சொல்கிறாங்க, ஏங்க அது சும்மா பந்து பழைய பந்தாக இருக்கும், ஏற்கனவே விரிசல் விட்டுருக்கும், அதனால வெடிச்சிருக்கும், சும்மா சீனாக போட்டுக்கிட்டேன் அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு புது பந்து வருது. அடித்த மூணாவது ஸ்பெஷலாக அதையும் நாளாக பிரிச்சிடுறாருங்க. எந்த அளவுக்கு உடம்பு வரு வலுவேறி முறுக்கேறி இருந்தால் அவர் அடிச்சடியில் பந்து நாளாக உடையும்னு பார்த்துக்குங்களேன். இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசாக இருந்தது. இந்த ஒரு மீடியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளோ பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. கெட்டவனுக்கு வில்லன், நல்லவனுக்கு ஹீரோ, அப்படி வாழத்தான் நான் விரும்புகிறேன். இட்ஸ் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஹாய் சிவாங்கி, நான் உன்னை விரும்பல, உண்மையில ஆசைப்படல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. உங்கள் BS Value ஆப்பை Play Store அல்லது App Store-இல் டவுன்லோட் செய்து Black Sheep Digital Awards 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து.